குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஹால்வாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஹால்வாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி சொன்னோம் இல்லையா, அவர் ரேடியேஷன் பாஸ் பண்ணுற மூலயமா நமக்கு வந்துட்டு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட்ஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னார். அதாவது நம்ம 5th லெசனில் படித்த ஒரு சின்ன டாப்பிக்கோட தான் இங்கே நம்ம பார்த்தோம். ரெண்டு மெட்டாலிக் ஸ்பியருக்கு இடையில ஹை வோல்டேஜ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்துட்டு ஒரு நேரத்தில் இன்னொரு இடத்துக்கு போகும். அது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த காப்பர் வயர் பெண்ட் ஆகிறது மூலயமா ஒரு டைனி ஸ்பார்க்கு அது நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதே இதில் எப்படி வேறு விதமாக எப்படி நம்ம எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1888 வில்லியம் ஹால்வாக் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஃபிசிசிஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஸ்பார்க்கை வந்து அல்ட்ரா வயலட் லைட்டு மூலயமா ஒரு ஸ்பார்க்கை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ ஒரு க்ளீன் சர்க்குலர் பிளேட் எடுத்துக்கிறோம். ஸோ அது எதால மவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஜின்க்கு. அது ஒரு இன்சுலேட்டிங் ஸ்டாண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதோட சேர்த்து ஒரு கோல்டு லீஃப் எலக்ட்ராஸ்கோப்பை நம்ம ஒயரில் டச் கொடுத்து வச்சுருக்கோம். எலக்ட்ராஸ்கோப் அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு கோல்டு லீஃப் மாதிரி தங்க இலை மாதிரி இருக்கும், அதாவது எல்லோ கலரில் நம்ம பிளேட் மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா, அது மாதிரி. ஸோ அதில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு அந்த சார்ஜுக்கு வந்துட்டு அந்த ஜின்க் பிளேட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அன்சார்ஜு ஜின்க் பிளேட்டாக இருக்குது. ஸோ அதை ஒரு ஆர்க் லேம்ப் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி அதில் பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்குறோம். அப்போ அந்த லீவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஸோ அப்போது ரேடியேட் இல்லாத ஒரு ஜின்க் பிளேட்டுக்கு நம்ம அல்ட்ரா வயலட் ரேட்டை ரேஸை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிட்டு அந்த லீவ்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்ம அந்த ஜின்க் பிளேட்டுக்கு நெகட்டிவ்லி சார்ஜடு இருந்துச்சு அப்படின்னா அந்த அல்ட்ரா வயலட் லேஸில் இருக்கு கொடுக்கும்போது அந்த லீவ்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த சார்ஜ் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா லீக் ஆகவே குயிக்லி. ஸோ உடனே அது என்ன பண்ணிடுது, அந்த சார்ஜ் வந்துட்டு லீக் ஆகிடுது. ஸோ இந்த பிளேட்டை நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜுன்னு சொல்கிறோம். அது அதிகமான பாசிட்டிவ் ரேஸ் எப்போ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா யூவி இர்ரேடியேஷனாக இருக்கும் போது அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ த லீவ்ஸ் ஓப்பன் ஃபர்தர், அந்த லீவ்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் ஃபர்தரும், அப்போ பாசிட்டிவ் ரேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா ஓப்பன் ஆகும், நெகட்டிவ் ரேஸ் கிடச்சிச்சு அப்படின்னாக்க க்ளோஸ் பண்ணிக்கும். ஸோ இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் வேர் எமிட்டட். அப்போ அந்த ஜின்க் பிளேட்லேருந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் படும்போது நம்ம எது வெளியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரேடியேஷன் வந்துட்டு எமிட் ஆகுது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது என்னவாக இருக்குது, அப்போ நமக்கு பாசிட்டிவ். ஸோ இங்கேயும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், ரெண்டுமே ரிப்பல் ஆகுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். அதே நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா கம் க்ளோசர்ஸ், எல்லாமே நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் என்ன ஆகும், பாசிட்டிவ் ஆகி ரெண்டுமே என்ன பண்ணிடும், அட்ராக்ட் ஆகிடும். ஸோ திரும்பி அகெயின் நீங்கள் கொடுக்கும்போது இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸை ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி எலக்ட்ரான்ஸை எமிட் பண்ணிடும். ஸோ இதை இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இது ஒரு விதமான ரேடியேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லெனார்ட்ஸோட அப்சர்வேஷன் என்ன அப்படின்றத பாருங்கள். ஒரு குவார்ட்ஸ் பல்ப் எடுத்துக்கிறாரு, இதை ஒரு பேட்டரியோட நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகிறத நம்ம இந்த கேல்வனோமீட்டர் ஜியில் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறத பாருங்கள். ஸோ ரெண்டு மெட்டல் ஸ்பியர் எடுத்துக்கிறோம், ஏ அண்டு சி அப்படின்னு சொல்லிட்டு, அதை நம்ம எவாக்குவேட்டட் பல்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எது மூலயமா அப்படின்னா கேல்வனோமீட்டர் ஜி அண்ட் பேட்டரி கீ வழியாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த நெகட்டிவ் பிளேட்டு சி வழியாக எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் எலக்ட்ரிக் கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஃப்ளோ ஆகிறது நம்ம எதில் பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா கேல்வனோமீட்டரில் டிஃப்ளக்ஷனாக பார்க்கலாம். ஸோ இன்னொரு விதமாக அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் பிளேட்டை நம்ம அல்ட்ரா வயலட் ரேடியேஷனில் கொடுத்தோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு கரண்ட் பேசேஜும் இருக்காது அந்த சர்க்கியூட்டில். அதே அந்த அல்ட்ரா வயலட் லைட் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகும். ஸோ அப்படி எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகிறத இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஏல இருக்கிற அந்த பாசிட்டிவ் பிளேட்டில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ நெகட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்கும், பாசிட்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ த அல்ட்ரா வயலட் லைட் ஃபாலிங் ஆன் த நெகட்டிவ் பிளேட் தி எலக்ட்ரான்ஸ் எமிஷன் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மெட்டல். அப்போ ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்லேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகணும் அப்படின்னா
நம்ம நெகட்டிவ் பிளேட்டில் நெகட்டிவ் ரேஸை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ அல்ட்ரா வயலட் ஃபால் ஆகுறது நெகட்டிவ் பிளேட்டில் பட்டுச்சு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஸோ அடுத்த பாருங்கள், இது ஒரு விதமான டைப். ஸோ இதில் இந்த மூணு எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஸோ ஒரு மெட்டல் பிளேட்லேருந்து எஜெக்ட் ஆகி எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் ஆஃப் சூட்டபிள் வேவ் லென்த் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சியோ ஒரு அதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியோ இல்லை அதுக்கு தேவையான வேவ் லென்த்தையோ எடுத்துக்கிட்டு எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகி வெளியில் வரது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மெட்டலுக்கு மெட்டல் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணுற கரண்ட்டை தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டுன்னு சொல்கிறோம், இல்லை அப்படின்னா ஃபோட்டோ கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான மெட்டல் சர்ஃபேஸ் மெட்டல் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ என்னென்ன மாதிரியான மெட்டல் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேட்மியம், ஜிங்க், மெக்னீஷியம் இதெல்லாம் வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரேஸ் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷனை நம்ம பார்க்கலாம். அதே ஆல்கலி மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் லித்தியம், சோடியம், சீசியம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமான லார்ஜர் வேவ் லென்த்தை நம்ம விசிபிள் லைட் வழியாகவே நம்ம பார்க்கலாம். அதே இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, என்னென்ன மாதிரியான மெட்டீரியலை நீங்கள் வேவ் லென்த்துக்கு எடுத்துக்கிறீங்களோ, அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆக எடுத்துக்கிறீங்களோ, அந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஃபோட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த டாபிக் என்னைக்கு பாருங்கப்பா, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள், கொடுத்துருக்க டெஸ்ட்டை எழுதுங்க, சரிங்களா? தேங்க்யூ.